தென்காசி மாவட்டத்தில் கடன் வசூலிக்க சென்றவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் கொடுக்கும் தனியார் நிதி நிறுவனத்தில் பணிபுரிந்த ராமசுப்பிரமணியன் என்பவர் சுந்தரபாண்டியபுரத்தில் உள்ள சண்முகநாதன் என்பவரது வீட்டிற்கு கடன் வசூல் செய்ய சென்றுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த சண்முகநாதன் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து ராமசுப்பிரமணியனை சரமாரியாக குத்திவிட்டு தப்பியுள்ளார். ராமசுப்பிரமணியன் உயிரிழந்த நிலையில் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து பதுங்கியிருந்த சண்முகநாதனை கைது செய்தனர்.